வணக்கம். ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி இந்த குவாரண்டைன் டைம்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு நாதஸ்வரக்காரர், அவருடைய பேர் சரவணன். இப்ப திருவிழாக்கள் கச்சேரி பண்றதுக்கான கல்யாணம் எதுவுமே இல்லாததுனால ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு அந்த திண்டுக்கல்ல இருக்கிற சில கடைகள் இருக்கிற வீதியில வந்து அவர் நாயனம் வாசிக்கிறார். அப்ப அந்த கடைகள்ல இருக்கிறவங்க அந்த அந்த இசையை கேட்டுட்டு பொருட்களை அவங்களுக்கு அவருக்கு கொடுக்குறாங்க, அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி. என்னுடைய குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு, ஆனா கை நீட்டி அங்க எனக்கு மனசு இல்லை, அதனால நான் ஒரு இடத்துல நின்று வாசிக்கிறேன். அவங்க பொருட்களை கொடுக்குறாங்க, அதைதான் வச்சுட்டு எங்க குடும்பத்துல இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. கலங்கி போனா கலங்கி போனேன். கலையை நம்பி வாழ்கிற கலைஞனை நம்ம சமூகத்துல சில சமயத்துல எங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற போது அது அப்படியே சொரேல்னுச்சு எனக்கு. அந்த அவருக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு சில ஏற்பாடுகளை முடிஞ்சவரை செஞ்சுட்டு, ஆனா அவரை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள நினைச்சு கண்ணீர் விட்ட ஒரு இரவில் பி ஜானகிராமனுடைய செய்தி என்கின்ற கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கதையை நான் படிச்சேன். எங்களுடைய உலகத்தினுடைய இசை அரசி சுதா ரகுநாதன் அம்மா அவங்கள்ட்டையும் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணேன். இந்த கதையை கேட்டுட்டு இது அப்படியே எனக்கு சிலிர்ப்பா இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. நம்முடைய சங்கீதத்துக்கு இருக்கிற மகத்துவத்தை இதை விட அழகா வேற யாருமே எழுத முடியாது. அதுதான் செய்தி என்கின்ற இந்த கதை. படிக்கலாமா? என்னடாது, பிள்ளையின் முகத்தில் அருவறுப்பும் கோபமும் முண்டி நின்றன. நிறுத்து என்று கையை உயர்த்தினார். நாதஸ்வர ஓசை நின்றது. என்னடாது ரோதன, விடிஞ்சதும் விடியாததுமா? இதையெல்லாம் ராத்திரியில வச்சுக்கிட்டு இருந்த, சரி தொலைஞ்சதுன்னு நினைச்சா இப்ப காலமைய ஆரம்பிச்சுட்ட. ஏண்டா கோடாலி காம்பு, என்னடா இதெல்லாம்? காத்தால நேரத்துல விலகரியும் கேதாரமும் பாடி ஆகாசம் முழுக்க பூப்பூவா ஒலுக்க வேண்டிய இந்த நேரத்துல இது என்னடா ஒப்பாரிய வாசிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்திய கீத்திய பிடிச்சிருக்கா? பிள்ளையாண்டா நாதஸ்வரத்தை தடவி கொண்டே உட்கார்ந்திருந்தான், பேசவில்லை. கண்ணை புட்டிக்கிட்டுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒப்பாரி வச்சு அழுவினா உனக்கு வித்த சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா இது? இதுக்கு ஆத்தங்கர தெருவுல ஒரு கசாப்பு கடையை வச்சுட்டு கறிய கொத்திக்கிட்டு உட்காரலாமே. நாயனை எதுக்கு ஒத்து எதுக்கு? ஏன் மூஞ்சிய சினுக்குற? நான் சொல்றது உனக்கு கசக்குதா? சொல்லேண்டா, வாய திறந்து பதில் சொல்லு. இன்னைக்கு கச்சேரி நீங்க இல்ல, அதுக்குதான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன் என்று வாயை திறந்தான் பிள்ளையாண்டன். ரொம்ப சாவதானமாக பதில் சொன்னான். சாதகமா? என்று கிண்டலாக ஒரு ஹூங்காரம் பலார் என்று ஒரு அறை விட வேண்டும் போல அவருக்கு பற்றி கொண்டு வந்தது. அடுத்த க்ஷணம் ஒரு சந்தேகம் வந்தது. இவனுக்கு என்ன புத்தி சுவாதீனம் இல்லையா? என்னாச்சு இவனுக்கு? யாரடா கச்சேரி பண்ண போகுது? பதில் இல்லை. யாரு கச்சேரி பண்ண போகுது? அதுக்கும் பதில் இல்லை. தொர வேண்டா வாய, நீங்கதான் கச்சேரி பண்ண போறீங்க, நான் தானே. அப்போ உன்னை கூட உட்காத்தி வச்சுக்கிட்டு இந்த ஒப்பாரி, நவதானிய கோத்திரம், இந்த சினிமா பாட்டு இதெல்லாம் நான் வாசிக்க விட்டுருவேன்னு நினைச்சியா? பெரிச்சாளி அஞ்சரை பொட்டிய கௌதா மாதிரி இந்த சத்தம் எல்லாம் அங்க வந்து நீ ஊத போறன்னு வேற நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா, கச்சேரி கேக்குறவங்க வெள்ளக்காரங்கப்பா. ஆமா, அதுக்காக அவங்களுக்கு புரியும்படியே ஏதாவது வாசிச்சாதானே தேவலா? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் வாசிக்கிறது அவங்களுக்கு புரிய போறது இல்ல, என் பேரை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு புரியும்படியா இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு உருப்படிய வாசிச்சு நம்ம ஊருக்கு வந்தது வீணா போகாம நீ காப்பாத்த போற, அப்படிதானே? தங்கவேலு மௌனம் சாதிப்பான். ஏதோ அவர் சொல்லுவது சரிதான் என்று ஆமோதிப்பது போல. தகப்பனார் கிண்டல் சாட்டை சாட்டையாக அவன் மீது விழுந்தாலும் உண்மை என்னவோ தன் பக்கம்தான் என்று தியாகி போல மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தான் அவன். ஐயர் என்ன சொன்னாரு தெரியுமில்ல? அப்பட்டமா நம்ம ஊர் சங்கீதம் வேணும்னு கேட்க வந்திருக்கான். வந்திருக்கிறவங்க அதைத்தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்ப என்னத்த தெரியும், பிடிக்காதுன்னு நீயே சமாதி கட்டிட்டிய. புரியக்கூடியதா கேட்கணும்னு வரல அவங்க. நம்ம சங்கீதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாசிச்சாதானே அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியும். இந்த இந்த டமுக்கு டப்பாவெல்லாம் நீ வாசிச்சு இதுதான் எங்க சங்கீதம்னு கொடிக்கட்டலான்னு பாக்குற. ஆக நம்ம சங்கீதத்து மானத்தை காப்பாத்தணும்னு எவ்வளவு அக்கற, எவ்வளவு கவலை. பையன் புன்சிரிப்பு சிரித்தான். பிள்ளைக்கும் சிரிப்பு வந்தது. சிரிடா சிரி,
சேச்சே போ, வாத்தியத்தை எடுத்து நல்லா கழுவி வை. வாத்தியத்தை உரையிலே போட்டு கட்டி ஆணியிலே மாட்டி விட்டு அப்பால் போனான் தங்கவேலு பிள்ளை. அங்கேயே ஜன்னலோரமாக இருந்த பெஞ்சின் மீது உட்கார்ந்து பிள்ளையும் தாழம் பொட்டியை உருவி பொட்டைப்பாக்கை சீவ ஆரம்பித்தார். இந்த இடத்தில் பரம்பரையாக வாத்தியங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பிள்ளையாண்டான் இப்போது ஊதுகிற வாத்தியம் அவருடைய தந்தை வாசித்தது. அமிர்தமாக பொழிந்த வாத்தியம். திருச்சேரை கோயிலில் அவர் வாசித்த உசேனி ராகத்தை நினைத்தால் இப்போது கூட உடல் சிலிர்க்கிறது. எவ்வளவு உருக்கம், எவ்வளவு ஜீவன், எவ்வளவு சுவானுபூதி, நாதத்தின் உயிரை கவ்வும் குழைவு. அதே வாத்தியத்தில் தான் இப்போது தங்கவேலு கில்லாடி அபஸ்வரங்களை ஊதி தள்ளி கொண்டிருக்கின்றார். ஒரு வருஷமாக அந்த கவலைதான் அவருக்கு. கல்யாணங்களில் எட்டு திக்கும் போலமிடும் சினிமா பாட்டுகளை நாதஸ்வரத்தில் சாதகம் செய்து கொண்டு வந்தான் தங்கவேலு. மக்களை வசியம் செய்ய சக்தி இல்லை என்று அவரை ஆதியிலிருந்தே உலகம் ஒதுக்கிவிட்டது. அதற்காக அவர் கவலைப்படவில்லை. ஆதீனத்து கோவில் மானியம் அளிக்கின்ற வரையில் சங்கீதம் உயிரிழக்காமல் நடமாடிக்கொண்டிருக்கும் என்று அவருக்கு ஒரு தைரியம் உண்டு. வயிற்றுக்கு சோறு இருக்கு, துண்ணது போக ரெண்டு ஜத வேஷ்டி, மேலுக்கு ரெண்டு துணுக்கு, அவளுக்கு நாலு சேலை, பையனுக்கு நாலு வேஷ்டி, இவ்வளவுக்கும் ஆதீனம் கொடுக்கிற சம்பாதனையே போதும். மனிதனுக்கு இதை விட வேற என்ன தேவை? இதுதான் அவருக்கு புரியவில்லை. பெரிய தோடாவும் பெயரும் பட்டமும் பத்திரிகையில் படமும் எதற்கு? தலையெடுத்து 25 வருஷமாக ஒரு பயலை சட்டை செய்யாமல் காலம் ஓடிவிட்டது. இனிமேல் எதற்கு இதெல்லாம்? இந்த தங்கவேலுவுக்கும் ஞானத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவரும் மனித சரீரம் ஏதோ எப்படியோ என்று தெரிந்ததை எல்லாம் அவசர அவசரமாக அவனுக்கு சொல்லி கொடுத்து விட்டார். ஆனால் இந்த அசத்து பையன் அமாவாசை பீடைக்கு தத்தாரிகளை ஞான சூன்யங்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த சினிமா பாடல்களை படித்து கொண்டிருக்கிறான். எப்படித்தான் அவனுக்கு இது தோன்றியதோ? சங்கீதத்துக்கு தான் விநாச காலம் வந்து விட்டதா? கடவுளே அழிந்து கொண்டிருக்கும் போது கடவுளுடைய பெயர் அழிய எத்தனை நாளாக போகிறது? நாதஸ்வரம் அதே உரையில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் தந்தை காலத்திலேயே போட்ட முரட்டு பட்டு உரை. ஆனால் நாதஸ்வரம் இப்போது வேறு எதற்கோ உரையாகிவிட்டது. நாம் செய்வதுதான் தவறா? ஜனங்களுக்கு புரியாத சங்கீதம் கூட ஒரு சங்கீதமா? புரியாத ஒரு கலை கலையாக இருக்க முடியுமா? நம் வாத்தியத்தை கேட்டு 4 பேர் சந்தோஷப்பட வேண்டும் என்றுதானே கூப்பிடுகிறார்கள். அதை விட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு எங்கோ ஒரு உலகத்தில் திரிந்து கொண்டிருப்பது முறைதானா? எத்தனையோ வருஷமாக அவர் மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விதான். இப்போது ஒரு வருஷமாக தினம் தினம் இந்த கேள்வி வர ஆரம்பித்து விட்டது. மலையமாரதத்தை ஒரு சஞ்சாரம் செய்துவிட்டு திடீரென்று ஒரு கூத்தாடி மெட்டை வாசித்தான் தங்கவேல். விடியற்காலை வேளையிலே என்ன அபஸ்வரம்! குரங்குக்கு லோலாக்கும் சட்டையும் போட்டு ஆடுகிறார் போல ஒரு தோற்றம். அந்த பாட்டை கேட்கும் போது அவருக்குள் எழுந்தது. ஏதோ ஆவல் தூண்ட பிள்ளை அவசர அவசரமாக உரையை அவித்து நாயனத்தை உதட்டில் வைத்தார். அந்த அபஸ்வரம் அவருக்கு வாசிக்க வரவில்லை. எந்த ஸ்வரத்திலும் சேராமல் ஒரு பிடி ஒன்று அவரை திணற அடித்தது. வாய் நிறைய தண்ணீரை வைத்து கொண்டு மல்லாந்து படுத்தவாறு நீளமாக துப்பினால் நுனியில் போய் வளைந்து விழுமே, அந்த மாதிரி ஒரு பிடி. என்ன ஸ்வரண்டா இது? யோசித்தால் ஆதார ஸ்ருதியில் உதைத்து விட்டு துண்டாக அது நின்றது. அட, இப்படி ஒரு சங்கீதமா? ஸ்ருதியை விட்டு கூட ஒரு ஸ்வரம் இருக்க முடியுமா? சி சி என்று சொன்னாரே ஒழிய அது கூட ஒரு வித்தை தானே என்று மறுபடியும் அதை பிடித்து பார்த்தார். அந்த பிடி அவர் பிடியில் அகப்படவில்லை. அவர் பிடிவாதமும் பிடியின் பிடிவாதமும் சேர்ந்து போரை தொடங்கின. திணறி திணறி ஒரு சிரிப்பு சிரித்தார் பிள்ளை. அப்படி இல்லப்பா, இத பாருங்க என்று குரல் கேட்டது. பிள்ளையாண்டான் தகப்பன் சாமி மாதிரி நிலையண்டை நின்று பிடியை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தான். பலே, இப்படி வாசிங்க பார்க்கலாம். பிள்ளையாண்டான் வாசித்து காட்டினான். அந்த அபஸ்வரத்தை அப்பன் பேரே தெரியாத மாதிரி ஒரு ஸ்வரம் வருது. அதை எப்படிடால பிடிக்கிற? எனக்கு வர மாட்டேங்குதே. மறுபடியும் என்று பார்க்க வரவில்லை. இப்படி பிடிச்ச அது வேற எங்கேயோ போகுது. இது நம்பவங்க சங்கீதம் மாதிரியே இல்லையே. இது வேறப்பா, இது நம்பவங்க சங்கீதம் இல்ல. பிள்ளை இடுப்பில் சோமனை கட்டி கொண்டு 8 அங்கமும் தரையில் பட ஒரு நமஸ்காரம் செய்து எழுந்தார். இது எனக்கு வராதுப்பா, இந்த அபஸ்வரத்து பக்கம் நான் இனிமே வரவே மாட்டேன். என்னங்க இது? காப்பியை கொண்டு வந்து அவருடைய சம்சாரம் கண்ணை அகல விழித்தார். நான் நமஸ்காரம் பண்றேன். யாருக்கு? நீ 10 மாசம் சுமந்து பெத்திருக்கிய அவர் பாடுற சங்கீதத்துக்கு. இல்லம்மா, ஒரு சினிமா பாட்டு நான் வாசிச்சுட்டேன். அதை என்னவோ அவர் வாசிச்சு பார்த்தாரு, வரலன்னு சொல்லி இந்த அமக்களம் பண்றாரு. ஏன் உங்களுக்கு வரல? 100 ஜென்மம் பாலபிஷேகம் செஞ்சாதான் இதெல்லாம் வரும் போல இருக்கு என்று பிள்ளை சிரித்தார்.
ஓர் ஒப்பந்த மாதிரி அவர்கள் இருவரும் செய்து கொண்டார்கள், தந்தையும் பிள்ளையும். கல்யாண ஊர்வலங்கள் முடிகிற தருவாயில் சினிமா பாட்டுக்கு சீட்டோ உத்தரவோ வந்தால் அதை தங்கவேலு பார்த்து கொள்ள வேண்டியது. பிள்ளை அப்படியே பின்வாங்கி ஏதோ ஒரு திண்ணையில் போய் படுத்து கொண்டு விடுவார். இரவு வேளைகளில் புதிது புதிதாக இந்த பாட்டுகளை சாதகம் செய்து வந்தார் பிள்ளை. திடீரென்று காலையில் இதை கேட்டதும் தான் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் நாயனத்தை பார்த்தார். வெள்ளைக்காரர்களாம், சங்கீத கோஷ்டியாம், சுத்தமான தெற்கத்தி சங்கீதம் வேண்டும் என்று கேட்கிறார்களாம் ஆசையாய். எந்த சங்கீதம் கேட்டு வெகு காலத்துக்கு பிறகு கூட கண்டாநாதத்தின் ஊசலை போல ஹிருதயத்தில் ஒலிக்குமோ, மறையாமல் என்றென்றும் ஒலித்து கொண்டிருக்குமோ, அந்த மாதிரியான சங்கீதத்தை கேட்க வந்திருக்கிறார்களாம். வக்கீல் மணி ஐயர் முந்தானால் காலையிலே வந்து சொன்னார். எதுக்குயா அவங்களுக்கு இந்த வம்பல்லாம் என்று பிள்ளை ஆரம்பித்தார். கருவேப்பிலைக்கு, வெட்டி வேருக்கு, பாலுக்கு எல்லாத்துக்குமே இமிட்டேஷன் வந்தாச்சு, சங்கீதம் மாத்திரம் எப்படியா சுத்தமா இருக்கும்? அதெல்லாம் பைத்தியகாரத்தனம். உலகம் அப்படி சீரழிஞ்சு போயிடல பிள்ளை, உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் சொல்றேன், நீங்க வந்து வாசிக்க வேண்டியது தானே. நாலு கீர்த்தனை வாசிங்கோ போறோம், தவல் கூட வேண்டாம். ஆத்மார்த்தமா எப்படி தனியா உட்காந்து வாசிப்பேலோ அந்த மாதிரி வாசிச்சா போறோம். எதிரில் இருக்கிறவன் சட்டையையும் நடையையும் உடையும் நீங்க பார்க்கவே வேண்டாம். நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு ரெண்டே ரெண்டு கீர்த்தனத்தை வாசிச்சுட்டு போயிடுங்க. ஓய், நீர் பொல்லாத ஆளியா என்று சிரித்தார் பிள்ளை. அப்புறம் அவர் கேட்டார், எங்க சட்டை கிட்ட போட்டுக்கிட்டு வாசிக்கணுமா? உங்க இஷ்டம். இப்ப வந்திருக்கிறவன் நிறைய குடமா இருக்கான், அவனோட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்படிதான் தோணுது, அவனுக்கு சங்கீதம் தெரிஞ்சிருக்கு. அவனுடைய ஊர் சங்கீதம் மாத்திரம் இல்ல, உலக சங்கீதமே. நீங்க சட்டை போட்டுக்கிட்டா என்ன, போடாட்ட என்ன காணும், சங்கீதம் தானே முக்கியம். இரவு 6 மணிக்கு கச்சேரி. என்ன வாசிக்கலாம் என்று கண் விழிக்கும் போதே திட்டமிடத் தொடங்கினார். நாராசம் போல தங்கவேலு வாசித்த அந்த சங்கீதம் அவருடைய சிந்தனையை கலைத்து விட்டது. மீண்டும் கசப்பையும் அலுப்பையும் ஒதுக்கிவிட்டு அமைதியை தேடுவதற்காக ஒரு ராகத்தை பிடித்து கொண்டு மனதிற்குள்ளேயே அதன் வடிவத்தை கண்டு திகைத்து போய் ஆனந்த வெள்ளத்திலே திளைக்க ஆரம்பித்தார். அவருடைய மனம் ஆன்மா எல்லாம் அப்படியே அந்த ஆனந்த வெள்ளத்திலே நிறைந்து நிறைந்து வழிய சுவரில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டார். ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி பிள்ளை வக்கீல் ஐயர் வீட்டுக்குள் நுழைந்தார். தங்கவேலுவும் வாத்தியங்களை தூக்கி கொண்டு ஒரு ஒத்துக்காரரும் பின்னாலே வந்தார்கள். பெரிய ஹால் வாசலிலிருந்து அவர் கையை பிடித்து அழைத்து போன வக்கீல் உள்ளே குழுமி இருந்த கோஷ்டியை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்தான் பிலிப் போல்ஸ்கா, இந்த சங்கீத கோஷ்டியினுடைய தலைவர். பிலிப் போல்ஸ்கா மகரிஷி மாதிரி இருந்தான். வயசு 70 இருக்கும் போல இருந்தது. தலையில் வழுக்கை இல்லை, பொல் என்று வெளுத்து போன முடி தலையிலே பறந்து கொண்டிருந்தது. சற்று நடுத்தர உடல், கண் பெரிய கண், மேலும் கீழும் தொட்டும் தொடாததுமாக விழிகள் அமைந்திருந்தன. பார்த்தும் பார்க்காதது போன்ற விழிகள், நீல விழிகள். ஆள் தூங்குகிறானோ அல்லது வேற ஏதாவது நினைத்துக் கொண்டிருக்கிறானோ என்ற சந்தேகம் எழுப்பும் விழிகள். அந்த கண்களை ஒரு வினாடி பார்த்தார் பிள்ளை. சுருக்கு போட்டு இதயத்தை இழுப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அவர் உள்ளம் போல்ஸ்காவிடம் ஒரே தாவாக தாவி விட்டது. நிறை கொடுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்று வக்கீலை பார்த்தார். இருக்கு, அது சரியான வார்த்தை. கண்ணை பாருங்க, முகம் எத்தனை அழகா இருக்கு இவனுக்கு. நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொன்னதை அவர்கிட்ட சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், முகஸ்துதி எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். தேசம் விட்டு தேசம் எதுக்கு முகஸ்துதி? என்ன சொன்னேன்னு கேட்டாக்க அவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன்னு சொல்லுங்க, அது மட்டும் போறோம். போல்ஸ்காவுக்கு பிறகு கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் பிள்ளையை அறிமுகப்படுத்தினார். மேலே ஏறி உட்கார்ந்து ஒத்துக்காரன் ஆரம்பித்ததும் ஓலையை சரி செய்து கொண்டார் பிள்ளை. தங்கவேலு மேடைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டார். நாட்டையே கம்பீரமாக ஒரு ஆலாபனம் செய்து கீர்த்தனையை தொடங்கினார். போல்ஸ்காவின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. விழி மேலே செருகியிருந்தது. அமிர்த தாரையாக பெருக்கெடுத்த நாத பொழிவில் அவன் தன்னை இழந்து விட்டார் போல தோன்றியது. நாதம் அவனுடைய ஆன்மாவை காணாத உலகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் இழுத்துச் சென்றது போல தோன்றிற்று. சளைத்து போய் ஆற்றோடு போகிறவனை போல், இஷ்டப்படி வெள்ளம் தன்னை அடித்து போகும்படி விட்டுவிட்டவனைப் போல அவன் காட்சியளித்தான். சட்டென்று நாதம் நின்றது. போல்ஸ்காவின் கண் இன்னும் அந்த அனுபவத்தில் தெளித்துக் கொண்டிருந்தது. மேலே செருகிய விழிகள் கீழே இறங்கி பிள்ளையை பார்க்க ஒரு நிமிஷமானது. டையும் கால் சட்டையுமாக சப்பனம் கட்டி அமர்ந்திருந்த அந்த கூட்டம் பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தது. ஐயா, ஒரு சின்ன சோதனை வைக்க போறேன் என்றார் பிள்ளை வக்கீலை பார்த்து. என்ன? பாருங்களேன். வக்கீல் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தார். பிள்ளையின் முகத்தை பார்த்த அவருக்கு என்ன ராகம் வாசிக்க போகிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. தசரி மா என்று ஆரம்பித்தார் பிள்ளை.
அது ஷாமா ராகம் என்று அடையாளம் கண்டுகொண்ட பிறகு வக்கீல் பிள்ளையை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தார். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. நடுநிசையில் தோட்டத்தில் மலர்ந்து மனத்தை பெருக்கும் அமைதியான மனத்தை வீசும் பவழமல்லியினுடைய நினைவு அவர் உள்ளத்துக்குள்ளே தோய்ந்தது. அவருடைய தலை அங்கும் இங்கும் விட்டு விட்டு வரும் அந்த மனத்திற்கு இசைவாக அசைந்து கொண்டிருந்தது. ராகம் வளர்ந்து கொண்டே போனது. யாரோ கையாட்டுகிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தார் வக்கீல். போல்ஸ்கா தான். அவன் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது. இரண்டு கைகளையும் எதையோ வாங்கி கொள்ளுவது போல அவன் நீட்டிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு ஸ்புன் சிரிப்பு. சன்னதம் வந்தவன் மாதிரி அந்த முகம் நினைவிழந்து எங்கேயோ ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தது. திடீரென்று உட்கார்ந்திருந்தவன் எழுந்து விட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் அசையும் சம்பங்கி கொடி போல ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. நின்று கொண்டிருந்தவன் அடியெடுத்து வைத்தான். கைகளை நீட்டி ஏந்தி கொண்டே அடியெடுத்து வைத்தான். நடந்து நடந்து மேடைக்கு வந்து முழந்தாளிட்டு உட்கார்ந்து கொண்டான். கையை மேடையோரத்தில் வைத்து முகத்தை புதைத்து கொண்டான். வக்கீலும் போல்ஸ்கா கோஷ்டியும் போல்ஸ்காவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் எந்த உலகத்தில் இருக்கின்றானோ, எந்த வானில் திரிகின்றானோ. அவன் தவத்தை கலைத்து விட போகிறோமே என்று பயந்தாரோ என்னவோ பிள்ளை. ராக ஆலாபனை கூட ஒரு இடத்தில் நிறுத்தாமல் அப்படியே கீர்த்தனையே தொடங்கிவிட்டார். சாந்தமுலேகா. குழந்தையை கொஞ்சுவது போல அந்த அடி கொஞ்சியது. சத்தியத்தை கண்டு இறைஞ்சுவது போல கெஞ்சிற்று. போல்ஸ்காவின் மெய் சிலிர்த்தது. முதுகு ஒரு சொடுக்குடன் உலுக்கியதில் அது தெரிந்தது. கீர்த்தனம் முடிந்தது. வாத்தியமும் நின்றது. மேடையில் கை வைத்து முகத்தை புதைத்துக் கொண்டிருந்த போல்ஸ்கா ஒரு எட்டு எட்டு பிள்ளையின் கையை பிடித்தான். கெஞ்சுகிறார் போல ஒரு பார்வை. பிள்ளை திரு திருவென்று விழித்தார். தைரியத்தை தருவித்துக் கொண்டு குழந்தையை பார்த்து சிரிப்பது போல ஒரு சிரிப்பு சிரித்தார். மிஸ்டர் பிள்ளை, மிஸ்டர் பிள்ளை என்று கையை பிடித்துக் கொண்டே கெஞ்சினான் போல்ஸ்கா. குரல் நடுங்கி தழுத்தழுத்தது. மிஸ்டர் பிள்ளை, வேற எதையும் வாசிக்காதீர்கள். என் உயிர் போய்விடும் போல இருக்கிறது. வேற எதையும் வாசிக்காதீர்கள். அவர் சொல்லுவது என்னவென்றே பிள்ளைக்கு புரியவில்லை. திரு திருவென்று விழித்தார். வக்கீலை பார்த்தார். மிஸ்டர் பிள்ளை, இதையே வாசியுங்கள். இல்லாவிட்டால் என் உயிர் போய்விடும். பிள்ளைவாள், சாந்தமுலேகாவையே திரும்ப வாசிக்க சொல்றார் என்று நிசப்தத்தை கலைக்க துணிவில்லாமல் மெதுவாக சொன்னார் வக்கீல். திரும்பவுமா? ஆமா, எஸ் எஸ் என்றான் போல்ஸ்கா. தலை அசைந்தது. கீர்த்தனம் முடிந்தது. நிறுத்த வேண்டாம் என்று திரும்பவும் கெஞ்சினான் போல்ஸ்கா. நிறுத்தாதீங்கோ பிள்ளைவாள், அவன் ஆவேசம் வந்தவன் மாதிரி இருக்கான். பேசாம திரும்ப திரும்ப அதையே வாசியுங்கோ. மீண்டும் அதே நாதம் பொழிந்தது. ஐந்து ஆறு தடவை திருப்பி திருப்பி கீர்த்தனத்தை வாசித்து முடித்தார் பிள்ளை. கடைசியில் நாதம் மௌனத்தில் போய் லயித்து நின்றது. போல்ஸ்கா அப்படியே தலையை அசைத்து கொண்டிருந்தான். கோயில் மணியின் கார்வையைப் போல அந்த நிசப்தத்தில் அவன் சிரமும் உள்ளமும் ஆன்மாவும் அசைந்து ஊஞ்சலாடி கொண்டிருந்தன. மூன்று நிமிஷம் ஆயிற்று. வக்கீல் ஒரு பெருமூச்சு விட்டார். தொண்டையில் வந்த கரகரப்பை பயந்து பயந்து கரைத்தார். திரும்பி பார்த்தான் போல்ஸ்கா. மிஸ்டர் ஐயர், மிஸ்டர் பிள்ளை, இப்ப நீங்க வாசித்ததில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. அது எனக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. எந்த உலகத்திலிருந்து அந்த செய்தி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த திகைப்பில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்னும் எனக்கு வேகம் அடங்கவில்லை. அது செய்திதான், எனக்காக அனுப்பிய செய்தி, உலகத்துக்கான செய்தி, உங்கள் சங்கீதம் உலகத்துக்கு தருகின்ற செய்தி அது. குழந்தையை போல சிரித்து கொண்டே நினைத்ததை சொல்ல தெரியாமல் தடுமாறுகிறவனை போல நின்றான் போல்ஸ்கா. புரிகிறதா என்று கேட்டான். எனக்கு புரிகிறா போல இருக்கு என்றார் வக்கீல். எனக்கு நன்றாய் புரிகிறது. அது செய்தி. உலகத்தில் நான் எத்தனையோ சங்கீதத்தை கேட்டிருக்கிறேன். இந்த செய்தியை எந்த சங்கீதமும் எனக்கு அளிக்கவில்லை. இரண்டு கைகளையும் நீட்டி அந்த செய்தியை நான் வாங்கி கொண்டு விட்டேன். ஒருவரும் ஒரு கலையும் ஒரு சங்கீதமும் கொடுக்காத செய்தியை நான் இப்போது பெற்று கொண்டு விட்டேன். நீங்கள் இப்போது என் உயிரை விட சொன்னால் சந்தோஷமாக இந்த நிமிஷத்தில் விட்டுவிட நான் தயார் என்றான். என்னங்க சொல்றாரு என்றார் பிள்ளை. வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார் கேள்வியை. என்ன தோன்றிற்று என்று கேட்கிறீரா? மிஸ்டர் ஐயர், மிஸ்டர் பிள்ளை, உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடைக்கிறது. ஒரே இறைச்சல், ஒரே கூச்சல், அடிதடி, புயல் வீசி மரங்களை முறிக்கிறது. அலை உயர எழுந்து குடிசைகளை முழுக அடிக்கிறது. இடி விழுந்து சாலையில் மரங்கள் பட்டு போகின்றன. கட்டிடம் இடிந்து விழுகிறது. எங்கே பார்த்தாலும் இறைச்சல். இந்த போர்க்களத்தில் இந்த இறைச்சலில் நான் மட்டும் அமைதியை காண்கிறேன். மெதுவாக இந்த இறைச்சல் தேய்ந்து அடங்கி பிரளய கூச்சல் ஒடுங்கி ஒரு அமைதி என் உள்ளத்திலே எழுகிறது. இனிமேல் இந்த இறைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது. நான் எழுந்து விட்டேன். எந்த சத்தமும் கேட்காத உயரத்திற்கு,
மேகங்களுக்கும் அப்பால் உள்ள ஒரு உயர்வுக்கு எழுந்து அங்கே அந்த அழியாத அமைதியை நான் கண்டுவிட்டேன். அந்த அமைதி எனக்கு போதும். இப்போதே நான் மரணத்தை வரவேற்று அந்த அமைதியில் கலந்துவிட தயாராய் இருக்கின்றேன். அமைதியுடன் தான் பேசினான் போல்ஸ்கா. வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார். பிள்ளை திகைத்து போனார். அமைதியா? இந்த சங்கீதத்திலிருந்து அமைதின்ற செய்தியை அவருக்கு கேட்டிருக்கு? ஆமா, நிஜமாவா? அப்படின்னா நம்ம தியாகராஜ சுவாமியும் அமைதி வேணும்னு தானே, சாந்தம் வேணும்னு தானே இந்த கீர்த்தனத்துல பாடியிருக்காரு. சாந்தம் உலேகானா அதுதானே பொருள். எவ்வளவோ ஏக்கத்தோட கேட்டிருக்காரு. அது எப்படி இவருக்கு தெரிஞ்சது அந்த மொழி தெரியாம? அதைத்தான் இவனு சொல்றான். வார்த்தை கூட நான் சொல்லலையே, இது வெறும் நாதம் தானே, எப்படி அவருக்கு புரிஞ்சது? திகைத்து போய் உட்கார்ந்தார் பிள்ளை. மிஸ்டர் போல்ஸ்கா, இந்த பாட்டும் அமைதி வேண்டும் என்றுதான் அலறுகிறது. நீங்கள் சொன்ன புயல் இடி என்கிற மாதிரியில் சொல்லாவிட்டாலும் அமைதி 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 என்ற அமைதியைத்தான் இறுதி லட்சியமாக இந்த பாட்டு இறைஞ்சுகிறது. அப்படியா? போல்ஸ்காவும் அப்படியே சமைந்து போய்விட்டான். இது செய்திதான், நாதத்துக்கு சொல்லவா வேண்டும். எந்த வரம்பையும் கடந்து அது ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டதல்லவா? இந்த கையை கொடுங்கள் மிஸ்டர் பிள்ளை, வாசித்த இந்த கையை கொடுங்கள். கடவுள் நர்த்தனமாடுகின்ற இந்த விரலை கொடுங்கள். நான் கடவுளை முகர்ந்து முத்தமிட விரும்புகின்றேன் என்று பிள்ளையின் விரலை பிடித்து உதட்டில் வைத்துக் கொண்டான் போல்ஸ்கா. பிள்ளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கும் ஒரு செய்தி கிடைத்து விட்டது. எப்படி இந்த மாதிரி கதை எழுத முடியும்ல? சாந்தம் உலேகா என்ற தியாகராஜ சுவாமியினுடைய அந்த கீர்த்தனை அமைதி வேணும் சாந்தம் வேணும்னு சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தோடு பழக்கமே இல்லாத ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு, அதுவும் வார்த்தைகள் இல்லாம நாயனத்தில் வருகின்ற நாதத்தை கேட்டு, சாமா என்கின்ற அந்த அபாரமான ராகத்தை கேட்டு, உங்கள் சங்கீதம் அமைதி என்ற செய்தியை எனக்கு கொடுத்திருக்கிறது, அதை ரெண்டு கையாலையும் நான் வாங்கிக்கிட்டேன்னு போல்ஸ்கா சொல்லுகிற இடத்தில் நம்முடைய சங்கீதத்தை நினைத்து, அந்த சங்கீதம் உலகத்துக்கு தருகிற செய்தியை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். இந்த மண்ணினுடைய, இந்த மண்ணை சார்ந்த நம்முடைய நாதஸ்வர கலைஞர்களை வாழ வைக்கவும் பெருமைப்படுத்தவும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சாதாரண கலைஞர்கள் அல்ல, நம் சங்கீதம் சொல்லுகிற செய்தியை உலகம் எங்கும் எடுத்து செல்லுகின்ற தூதர்கள் அவர்கள். இந்த கதை அவர்களுக்கு ஒரு சமர்ப்பணம், ஒரு நன்றி. அவர்களுக்காக தீஜானகிராமன் மனசுக்குள்ளே ஏங்கிய ஏக்கத்தையும் நம்முடைய சங்கீதத்தை பரப்புகின்ற அவர்களுக்கு செய்கின்ற அஞ்சலியாகவும் எழுதிய இந்த கதையை இந்த நேரத்தில் திண்டுக்கல்லிலே இருக்கிற சரவணன் என்ற என்னுடைய சகோதரருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் வாசித்தேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.